என்ன ஆகும்? சரி சரி, வாணிராணி வருண் பசங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அட, இவங்களும் தூங்கிட்டு தான் இருக்காங்களா? ஏ வருண், நீ மட்டும் இங்க என்ன பண்ற? அட, இது எப்ப உள்ள கூப்பிட்டு வந்து வச்சிங்க? ஏ வருண், சும்மா இருக்க மாட்டீங்களா? இதெல்லாம் உன் வேலை தானா? நிம்மதியா தூங்குறீங்க உங்களை? ஐயோ வாணி, என்னாச்சு? மேல இருந்து இப்படி கீழே விழுந்த? நீனு விளையாட, நீங்க மேல இருந்து எப்படி தானா விழ முடியும்? ஏய் வாணி, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? நீ எப்படி கீழே விழுந்த? என்ன யாரோ தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. குடும்பத்துக்கு நான் வந்திருக்கேன் காட்டணும். ஐயோ என்ன இது பூமி? இங்க பாரு, ராணி காத்துல மிதந்துட்டு இருக்கா. எப்படி இது எப்படி நடக்கும்? ஐயோ, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ வந்துருச்சு. என்ன நீ, இது புது பிரச்சனையா இருக்கு. ஐயோ வாணி, என்னச்சு உனக்கு? அது என்னோட புதையல். என்னதான் நடக்குது? இது யாரு? இது எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்தது? என்னோட புதையல்னு சொல்லுது. ஏ ராணி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு என்னாச்சு? என்ன யாரு மேலேந்து தூக்கி கீழே போட்டது? வா இப்படி வந்து உட்காரு, அத நாங்க தான் கேக்கணும். அடிலாம் ஒண்ணும் படல, ஆனா உடம்பெல்லாம் வலிக்குதே. ஆமாப்பா, என்னையும் மேலேந்து யாரோ தூக்கி போட்டாங்க, யாருன்னே தெரியல. ராணி, நீ அந்தரத்துல பறந்துட்டு இருந்த தெரியுமா? உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு? எனக்கே தெரியல, நல்லா தூங்கிட்டு இருந்தோம், பார்த்தா கீழே கிடக்குறோம். முதல்ல நீங்க மூணு பேர் உண்மையை சொல்லுங்க. நேத்து எங்க போயிட்டு வந்தீங்க? என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ரொம்ப முக்கியம், என்ன போட்டு குடுக்குறான் பாரு. இங்க பாருங்க, நான் சீரியஸா கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. நேத்து எங்க போயிட்டு வந்தீங்க? என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க உண்மையை சொல்லணும். பொம்மி கல்யாணத்தை வேற வச்சுக்கிட்டு ஏன்தா இப்ப எல்லாம் பண்றீங்களோ நீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, வாணி ராணியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு புதையலோட மேப்பை கண்டுபிடிச்சிட்டு தான் சொன்னாங்க. அதை தேடி இவங்களும் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. போறேன்னு சொன்னா நீ விட்டுருவிய? அதெல்லாம் போக கூடாதுன்னு சொல்றதில்ல. ஓ, அதான் போய் எல்லாம் ஒண்ணா எடுத்துட்டு வந்தீங்களா? கீர்த்தி, உண்மையை சொல்லு, எங்க போனீங்க? என்ன எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க வீட்டுல? அது ஒரு பெரிய காட்டுக்குள்ள எல்லாம் போய் அங்க புலி எல்லாம் இருந்தது, அது கூட எல்லாம் சமாளிச்சு, அப்புறம் நிறைய பாம்பு எல்லாம் இருந்தது, அந்த பொக்கிஷத்தை துத்தி, அப்புறம் எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டோம். சரி, நீங்க முதல்ல என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ அதை முதல்ல என்கிட்ட காட்டுங்க, அப்பதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன் தான் இப்ப எல்லாம் பண்றீங்களோ தெரியல பசங்களா. அதை இப்போதைக்கு எடுக்க முடியாது, அது மேல இருக்கு. எப்படி மேல எடுத்துட்டு போனுங்களோ அதே மாதிரி கீழே எடுத்துடுவாங்க. அதுல என்ன இருக்கு, அது என்னென்ன பார்த்தே ஆகணும். ஐயோ, ஏன் பசங்களா இப்படி தேவையில்லாம ஏழரையை உள்ள கூட்டு வந்துட்டீங்க? அட, என்ன பசங்களா இது? இவ்ளோ பெரிய பொட்டியை எப்படியா நீங்க மேல தூக்குனீங்க? அட, என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சிருக்கீங்க பாரு இந்த பசங்க. முதல்ல அது உள்ள என்ன இருக்கு அதை தரங்க. இது என்னோட புதையல், இத நான் யாருக்கும் தர மாட்டேன். இதுதான் இந்த பூதம் நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? இப்போ என்ன என்ன தைரியம் இருந்தா என் நகையை நீங்க திருடிட்டு வந்துருப்பீங்க. உங்களுக்கு உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்காம விட மாட்டேன். ஐயோ பூதம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என் பசங்க ஏதோ தெரியாம அந்த உங்களோட பொக்கிஷத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை நாங்க எடுத்த இடத்துல வச்சிருவோம். தயவு செஞ்சு எங்களை மட்டும் விட்டுருங்க. முடியாது, என் கிட்ட இருந்து எடுத்த புதையலுக்கு ரெண்டு மடங்கு நீங்க அதிகமா வச்சாதான் உங்களை விடுவேன். இந்த புதையலுக்கு ரெண்டு மடங்குக்கு நாங்க எங்க போக போதும்? ஓ, என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவதான் என்னோட புதையல எடுத்துட்டு வந்தா. அம்மா அம்மா, பயமா இருக்குமா? பூதம் கிட்ட வருது, கிட்ட வராதம்மா. அம்மா அம்மா அம்மா, பயமா இருக்குமா? இவளை நான் சும்மா விட மாட்டேன்.
புது புது தயவு செஞ்சு பொண்ணை விட்டுருங்க, அவ ஏதோ பாவம் தெரியாம பண்ணிட்டா விட்டுருங்க. என் இடத்துக்கு வந்து என் புதையில எடுத்துட்டு போனால இப்ப வந்து நான் இவ்வளவு தூக்கிட்டு போறேன். என் புதையிலையும் புதையலுக்கு மேல நகையும் கொடுத்தா மட்டும்தான் இவ்வளவு நான் விடுவேன். நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. கவலைப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்க. உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை, உங்களை யார் அங்க போக சொன்னா? அந்த புதையில தேடி போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? வீட்டுல ஒரு வார்த்தை கூட சொல்லல, உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? உங்களை எனக்கு வர கோபத்துக்கு உங்களை உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. எங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்க, எங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க, உண்மையை சொல்லுங்க பசங்களா. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, எங்க போய் வந்தீங்க? இவ்வளவு அடிச்சு கேட்டு எங்கயா வாய திறக்கிறீங்களா? சொல்லுங்க, எங்க இருந்து போயிட்டு வந்தீங்க, எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க. நம்ம அந்த பொக்கிஷர்ல இடத்துக்கு திரும்பி போல, கண்டிப்பா பேய் கீர்த்தி அங்கதான் கூட்டிட்டு போயிருக்கும். கீர்த்தி நீ ஹாஸ்டல்ல இருந்திருக்கலாம், இங்க வந்து ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டி விட்டுட்டேனே.